வணக்கம் மாணவர்களே, காணொளியில் உங்களுடன் இணைவது உங்கள் தமிழாசிரியை ராதா. சென்ற காணொளியில் வழக்கின் வகைகளில் ஒன்றான இயல்பு வழக்கிற்கான வினா விடைகளை தமிழ் பாடையீட்டில் எழுதியிருப்பீர்கள். இப்பொழுது தகுதி வழக்கு இலக்கண பகுதியில் தகுதி வழக்கிற்கான வினா விடைகளை தமிழ் பாடையீட்டில் எழுத உள்ளோம். இலக்கணம் என்றும் தகுதி வழக்கு என்றும் தலைப்பிட்டு கொள்ளுங்கள். அடுத்ததாக அடுத்த வரியில் வினா விடைகள் என்று தெளிவாகவும் அழகாகவும் எழுதுங்கள். வினா எண் ஒன்று, தகுதி வழக்கின் வகைகள் யாவை? தகுதி வழக்கின் வகைகள் யாவை? இந்த வினாவிற்கான விடை இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி ஆகிய மூன்றும் தகுதி வழக்கின் வகைகள் ஆகும். விடையை மீண்டும் பார்ப்போம். இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி ஆகிய மூன்றும் தகுதி வழக்கின் வகைகள் ஆகும். இதை எழுதி முடித்து ஒருவரி விட்டு வினா எண் இரண்டு, இடக்கரடக்கல் என்றால் என்ன? இடக்கரடக்கல் என்றால் என்ன? இந்த வினாவிற்கான விடை இடத்திற்கு ஏற்ப தகுதியான சொற்களை பேசுவது இடக்கரடக்கல் எனப்படும். இடத்திற்கு ஏற்ப தகுதியான சொற்களை பேசுவது இடக்க ரடக்கல் எனப்படும். எடுத்துக்காட்டு, வாய்ப்பூசி வந்தால். இதை எழுதி முடித்து ஒருவரி விட்டு வினா எண் மூன்று, மங்களம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. மங்களம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. இந்த வினாவிற்கான விடை அமங்கலமான சொல்லை நீக்கி, அதாவது மங்களத்திற்கு எதிரான சொற்களையெல்லாம் அமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சபையில் பேசக்கூடாத சொற்கள், நாலு பேர் முன்னாடி சொல்லக்கூடாத சொற்களையெல்லாம் அமங்கலமான சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமங்கலமான சொல்லை நீக்கி மங்களமான சொல்லால் வழங்குவது மங்களம் எனப்படும். எடுத்துக்காட்டு, இறைவனடி சேர்ந்தார். அதாவது ஒருவர் இறந்து விட்டார் அல்லது காலமானார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு மங்களமான சொல்லால் சொல்கிறோம். இதை எழுதி முடித்து ஒருவரி விட்டு வினா எண் நான்கு, குழுவுக்குறி என்றால் என்ன? இந்த வினாவிலேயே, அதாவது முதல் வார்த்தையிலேயே பதில் இருக்குது. குழு அப்படின்னா ஒரு குழு, அதாவது ஒரு, நீங்கள் இங்கிலீஷில் குரூப் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, அதான் குழு. குழுவுக்குறின்னா குறியீடு அப்படின்னு அர்த்தம். இந்த வினாவிற்கான விடையை பார்க்கலாம். ஒரு குழுவினர் மட்டும், அந்த ஒரு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும், தமக்கு மட்டும் புரியும் வகையில், ஒரு குழுவினர் தமக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பாக கூறுவது, அவங்க குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி குறிப்பாக கூறுவது குழுவுக்குறி எனப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு, பொன்னை பறி என்றல். அதாவது பொன் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாரும் அவங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி பறி அப்படின்னு சொல்லுவாங்க. பொன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க குழுவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் புரியும். சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.